வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனை எப்படி ரூட்டிங் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரூட்டிங்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரூட்டிங்னா என்னன்னா, உங்கள் ஃபோனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்மிஷன் கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லியாச்சுன்னா, இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து சின்னு ஒரு டிரைவ் இருக்கும், லோக்கல் டிஸ்க்கு சின்னு ஒரு டிரைவ் இருக்கும். இந்த டிரைவ் எதுக்குன்னா, உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சிஸ்டம் ஃபைல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பூட்டிங் டைம் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது, உங்கள் ஹார்ட் டிஸ்க்லேருந்து சி அந்த ட்ரைவ் டிஸ்க்லேருந்து ஃபைல்ஸ் ரேம் வழியாக வந்து அக்சஸ் ஆகி, எப்படி இதை வந்து ஆப்ரேட்டிங் லோட் பண்ணணும், இந்த ஸ்டார்ட் பண்ண எப்படி வரணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து அந்த சிஸ்டம் ஃபைல்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டிலும் நீங்கள் ஆன் பண்ணும்போது என்ன நடக்கணும், ஆஃப் பண்ணும்போது என்ன நடக்கும், எல்லாமே வந்து அந்த சிஸ்டம் ஃபோல்டருக்குள்ளாடி இருக்கும். ஸோ இதை வந்து ஆண்ட்ராய்டு வந்து செக்யூரிட்டி ஃபைல் சிஸ்டத்துக்காக செக்யூர் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து லிமிட்டெட் அக்சஸ் பெர்மிஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு உள்ளாடி டிவைஸ் சிஸ்டம் ஃபைல்ஸ் உள்ளாடி என்ட்ரி ஆக முடியாட்டால் நீங்கள் வந்து அந்த சிஸ்டம் ஃபைல்ஸ், சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட சி டிரைவரை ஏதாவது டெலிட் பண்ணியாச்சுன்னா, உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கரெக்டாக லோட் ஆகுது, கரெக்ட் தானே? அதே மாதிரி தான் அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். இப்போ நீங்கள் ரூட்டிங் பண்ணியாச்சுன்னா, உங்களுக்கு வந்து அந்த சி டிரைவ் அக்சஸ் பண்ண பர்மிஷன், சி டிரைவில் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இங்கே ஆண்ட்ராய்டோட சிஸ்டம் ஃபைலுக்குள்ளாடி உள்ளே போகிற அக்சஸ் கிடைக்கும். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து சூப்பர் யூசர் பவர்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ரூட்டிங் பண்ணியாச்சுன்னா, உங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு சூப்பர் யூசர் பவரும் கிடைக்கும். சூப்பர் யூசர் பவர் கிடச்சிட்டுனா, நீங்கள் வந்து உள்ளே போய் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட இஎஸ் ஃபைல் மேனேஜரில் என்னோட டிவைஸ் ரூட்டிங் பண்ணலை, அதனால இப்போ பாருங்கள், நான் டிவைஸுக்குள்ளாடி டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அது வந்து பிளாக் ஆகிருக்கு. ஸோ இப்போ ரூட்டிங் பண்ண அப்புறம் தான் உள்ளே என்ன இருக்குதுன்னு காட்டித்தரலாம். ஸோ ரூட்டிங் பண்ணியாச்சுன்னா, அந்த சிஸ்டம் ஃபைல்ஸ் ஃபுல் அக்சஸ், நீங்கள் என்ன வேணாலும் மாடிஃபை பண்ணலாம் உள்ளாடி போய், என்ன ஃபைல் சிஸ்டம் எதில் வேணாலும் மாடிஃபை பண்ணலாம். ஸோ இது வந்து டேமேஜ், உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சில டைமில் டேமேஜ் பண்ணிடும், ஒருவேளை வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகலாம். அதோட வந்து நீங்கள் வந்து இதாக மாற்றி வந்து நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா, வந்து உங்கள் சிஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகாது, சிஸ்டம் உங்கள் மொபைல் ஃபோன் ஆன் ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ இதை வந்து ரொம்ப டேஞ்சரஸ் விஷயம் ரூட்டிங்கிறது. ஸோ வந்து இதுக்கு அந்த ரிஸ்க் எடுத்து தான் நீங்கள் பண்ணணும். ஸோ உங்களுக்கு சில பர்மிஷன், உங்களோட கேமரா கேப்சர், அடுத்தது உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் கேப்சர், இதுக்கெல்லாம் வந்து ரூட்டிங் பர்மிஷன் இருக்கும். ஸோ இந்த ரூட்டிங் பர்மிஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும், நான் எப்படி யூஸ் மொபைல் ஃபோனை ரூட்டு எப்படி பண்ணுறதை நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் செட்டிங்ஸில் போய், உங்களோட ஃபோன் செட்டிங்ஸில் போய் செக்யூரிட்டியில் கிளிக் பண்ணிவிட்டு, இதில் வந்து அன்னோன் சோர்ஸ் அலோ இன்ஸ்டாலேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃப்ரம் சோர்ஸஸ் அதர் தேன் த பிளே ஸ்டோர்னு இருக்குல்ல, பை டிஃபால்ட் இது ஆஃபில் தான் இருக்குது, அதை ஆன் பண்ணிடுங்க. ஓகே, ஆன் பண்ணதுக்கப்புறம் கிங் ரூட்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ இந்த ஆப்பை வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண முன்னாடி நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள், செட்டிங்ஸில் போய், மறந்துடுறேன், செட்டிங்ஸில் போய், செக்யூரிட்டியில் போய், அப்புறம் இதை வந்து இன்ஸ்டலேஷன் ஃப்ரம் அன்னோன் சோர்ஸ் வந்து ஆன் பண்ண அப்புறம் தான் இதை இன்ஸ்டால் பண்ணோம், இல்லைனா இன்ஸ்டால் ஆகாது கிங் ரூட். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த கிங் ரூட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தானே தெரியும், என்னோடய மொபைல் ரூட்டிங் ஆக்சஸ் இல்லை. ஸோ நான் இப்போ வந்து பவர் கொடுத்து ட்ரை டு ரூட்டு கொடுத்ததுமே அது லோட் ஆகும், 100% லோட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் எல்லா ஃபோன் ரூட் பண்ண வேண்டாம், ரூட்டிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்மிஷன் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு கொடுக்கறது. சூப்பர்வைசர் பண்ணி என்ன வேணாலும் பண்ணிக்க, அதை டெலிட் பண்ணுங்க, ரிமூவ் பண்ணுங்க, என்ன வேணாலும் நீ பண்ணிக்கங்கிறது ஒரு பவரை கொடுக்குறது தான் ரூட்டிங்கிறது. ஸோ பாஸ்வேர்டு கிளியர் பண்ணுறது, உள்ள என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதை தான், அதுக்கு பேர் தான் ரூட்டிங். சில ஃபோனுக்கு சில சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும்னா ரூட்டிங் பெர்மிஷன் வேணும். ஸோ இந்த முடியாத பட்சத்தில் உங்கள் ஃபோனுக்கு ரூட்டிங் பெர்மிஷன் வேணும் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் இந்த ரூட்டிங் பண்ணுங்கள். அது வரைக்கும் நான் வந்து உங்கள் ஃபோனை ரூட் பண்ணுறதுக்கு சொல்லவே மாட்டேன், கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன், ஏன்னா ரூட்டிங் வந்து உங்களோட ஃபோனை டேமேஜ் பண்ணும். எல்லோரும் சொல்லுவாங்க ரூட்டிங் பண்ணணும் சொல்லுவாங்க. ரூட்டிங்கிறது உங்களுக்கு ஒரு
டேஞ்சரஸ் இஷ்யூ. இங்கே சொல்லுங்க, இட் கண்டெய்ன்ஸ் கோட் தட் அட்டாம் பைபாஸ் ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி. இன்ஸ்டால் பண்ணும்போது அதை அலர்ட் பண்ணணும், இது இன்ஸ்டால் பண்ணணுமா? ஸோ நீங்கள் வந்து பார்த்து யோசிச்சு பண்ணுங்க. நான் உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்து நான் பண்ணுறேன், ஓகே? இன்ஸ்டால் எனிவே கொடுக்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க நண்பர்களே, உங்களுக்காக தான், ஓகே? எல்லாமே உங்களுக்காக, ஒரு தமிழனுக்காக. தமிழன் செய்யும் உதவி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது 100% ஓகே ஆயிடுச்சுமே. ரூட்டிங்கா? ரூட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சா? ஓகே, இப்போ என்னோடய ஃபோன் ரூட் ஆகிடுச்சு. அதை செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, ஃபோனில் இஎஸ் ஃபைல் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இப்போ இஎஸ் ஃபைல் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இந்த ரூட் எக்ஸ்ப்ளோரர் ஆன் பண்ணிவிட்டு, ஹலோ, இனி நான் இங்கே போய் டிவைஸில் போய் டேட்டாக்குள்ளே என்ன ஃபோல்டர் இருக்குது எல்லாம் பார்த்தீங்களா? இவ்வளோ ஃபோல்டர் இருக்குது, மீடியான்னு ஒரு ஃபோல்டர், இது இதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணியாச்சுன்னா உங்கள் ஃபோன் ஒர்க் ஆகாது ப்ராப்பராக. ஸோ இதில் வந்து உங்களோட இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன், இது வந்து ஹோம் பேக்கேஜ் டைரக்டரி. ஸோ இது வந்து உங்களோட செட்டிங்ஸ், இது எதில் இதில் எதில் நீங்கள் கை வச்சு டெலிட் பண்ணாலும் ப்ராப்ளம் வந்தாலும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஃபோனை ரூட்டிங் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரூட்டிங் பண்ண அப்புறம் இப்படி விளையாடி பார்த்துறாங்க, விளையாடி பண்ண பார்த்தாச்சுன்னா உங்களோட ஃபோன் நாசம் ஆகும். அதுக்கு யாருமே கேரண்டி கிடையாது. வாரண்டி கூட, வாரண்டி வாய்டு இஃப் ரூட்டிங் இஸ் அது வந்து போட்டிருக்கோம் ஏற்கனவே உங்களோட வாரண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில். ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் இந்த மாதிரி விளையாடி பார்க்காதுங்க. நான் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து நான் பண்ணி காட்டி தரேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் என்னோடய ஃபோனை ரூட்டிங் பண்ணேன், இப்போ புரிஞ்சிடுச்சா ரூட்டிங்னா என்னங்கிறது? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க நண்பர்களே, உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க, ஓகே? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு நல்ல எபிசோடில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க, ஓகே?